Watching videos without subscribe is injurious to YouTubers. மற்றும் likes and views ஐ கொல்லும். Please subscribe. கண்டிப்பா வந்து நீங்க இதுக்குள்ள விம்ஜெல் போட்டு நல்லா
நார்மல் நம்ம எப்பவுமே பாட்டில் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உள்ளே தான் ஜெர்ம்ஸ் போயிருக்கும். நீங்கள் எப்பவுமே எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுக்குக்கெல்லாம் நம்ம வந்து விஞ்சல் போட்டால் அது போகவே போகாது. விஞ்சல் வந்து பிசுபிசுப்பு போக்குறதுக்கு அப்படிங்கிறதுனால அது வந்து போகாது. நம்ம சபினா போட்டு சேர்த்தோன்னா ஈஸியாக போயிடும், சீக்கிரமாகவும் போயிடும். பல பலன்னு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். எவ்வளோ சூப்பரான அழுக்குங்கள்லாம் போயிடுச்சுன்னு பாருங்க, ரொம்ப சூப்பராக போயிருக்கு. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா, நான் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து நான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இப்போது எல்லார் வீட்லேயும் இருக்கும் இது, நம்ம பாட்டில் கழுவி இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். அதை எடுத்துட்டு நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம உள்ள வந்து நல்லா கழுவி எடுத்துடலாம். கொஞ்சம் சவுண்டு இருக்கும், மாற்றிட்டோன்ற மாதிரி ரொம்ப சூப்பராக நம்ம வந்து இதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது நல்லா ட்ரை ஆகிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம், மணி பிளான்ட் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செகண்ட் டிப் என்னதுன்னு பார்த்துக்கலாம். செகண்ட் டிப்புக்கு வந்து நான் இந்த மாதிரி அடுப்பில் தண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து குடிக்கிற தண்ணி தான் வச்சுருக்கேன்.
நாம வந்து ফুল ஃபாஸ்ட்ல வைக்காம கொஞ்சம் சிம்ல வெச்சிரலாம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இது உள்ளுக்குள்ள நல்ல பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம গ্যাস ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு அதல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஊத்திடலாம் ஓகே ஊத்தினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாதாம் நல்லா உள்ள போடுறோம் இப்போ வந்து ஒரு பாதாம் வந்து உரிக்கணும்னா நைட் ஃபுல்லா ஊற வைப்போம் இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணா 2 मिनिटஸ்ல அது நல்லா உரிஞ்சு வந்துரும் இப்போ வந்து கரெக்ட்டா டைம் வந்து 3:14 ஆகுது 3:15 க்கு நம்ம வந்து தரந்து பார்க்கலாம் ல இருக்கு கரெக்ட்டா 2 मिनिटஸ்15 ஆயிருச்சு வந்து நம்ம 1 मिनिट ஆயிருக்கு இன்னொரு நிமிஷம் ஆகட்டும் 16 க்கு நம்ம தரந்து பார்த்துடலாம் நம்ம கரெக்ட்டா 16 க்கு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம்16 ஆயிருச்சுனா ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபோன் எடுத்து ஓன வெச்சிடுறேன் நம்ம இப்ப நல்லா ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஓபன் பண்ணிரலாம் இப்போ வந்து ஒரு பாதாம் எடுத்து நான் உரிக்கிறேன் லைட்டா இந்த மாதிரி தடவுனாலே அதோட தோல் வந்து இந்த மாதிரி ஆயிடுது நமக்கு பிக்க வந்து ஈஸியா இருக்கும் நாம ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சு இந்த மாதிரி தோல் எடுக்கிற பாதாம இந்த மாதிரி 2 நிமிஷத்துல இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துறலாம் இதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியா எல்லா தோலையும் எடுத்துறலாம் ஈஸியா உரிச்சிட்டோம் நம்ம 3rd மெத்தட் என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க மெத்தடுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கேன் அதுல வந்து நான் கொஞ்சமா வினிகர் ஊத்திக்கிறேன் நீங்க வந்து வினிகர் எடுத்துக்கலாம் இல்ல அப்படினா பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் ரெண்டுல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு பேக்கிங் சோடா காலி ஆயிருச்சுன்றதுனால நான் வந்து வினிகர் எடுத்துக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப குட்டியா ஒரு துணி எடுத்துக்கேன் இந்த மாதிரி செவத்துலலாம் நம்ம குட்டி பசங்க வந்து இந்த மாதிரி கிறுக்கி வச்சிருப்பாங்க நான் வந்து இப்போதைக்கு நான் பென்சில வந்து இந்த மாதிரி நான் கிறுக்கி விட்டுக்கறேன் இப்போ வந்து எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ஒரு கப்ல வினிகர் அது இந்த அத வந்து இந்த கிளாத்ல நம்ம நல்லா தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி पेंसिल किरुक्कुन इडत्तुल नम्म इंद मारी नल्ला अळिच्चिक्कलाम लाइटा स्ट्रेन पण्ण मारी इरुक्कुम आना इदु वंदु सीक्रमे पोयिडुम
மோஸ்ட்லி வந்து நீங்கள் பேக்கிங் சோடாவில் தொட்டு பண்ணால் தான் அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போயிடும். வினிகரில் பண்ணால் ரொம்ப போகாது, லைட்டாக தான் போகும். இதே நீங்கள் பேக்கிங் சோடாவில் பண்ணிங்கன்னா நல்லா போயிடும். உங்களுக்கு தெரியும் நான் லைவுடைய ஃபிஃப்த்து டிப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிசர்ஸ்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து மொக்கையாயிடும். மோஸ்ட்லி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சிசர்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து மொக்கையாயிடும். அதுக்கு வந்து நான் ஒரு டிப் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சிசர் வந்து இந்த இதுக்குள்ளே இந்த உப்புஜாதிக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 20-30 டைம்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கல்லுப்புள்ள ஜாடியிலையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சால்ட்டுப்புள்ளையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிசர் வந்து நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கலாம். ஏன்னா திரும்பி நம்ம இந்த உப்பு வந்து ரீயூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அந்த அழுக்கு பண்ணி நம்ம இது வேஸ்ட்டாகவே போகும் உப்பு. அதனால நம்ம நல்லா க்ளீனாக தொடச்சி கழுவி எடுத்துக்கலாம். லாக் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு 20-30 டைம்ஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். முன்னாடிக்கும் இப்போக்கும் ரொம்ப நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு துணியை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஃபோர்த்து டிப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நினைப்போம் இந்த இதுக்குள்ளே வந்து எறும்பு வரக்கூடாது அப்படின்னு. நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த எறும்பு வந்து வரும். அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். நான் இதுக்குள்ளே வந்து மஞ்சளும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு இப்போ இந்த ஜாடிக்குள்ளே எறும்பு வரக்கூடாது அப்படின்னா, இது ஒரு ரசகுல்லா வச்சுருக்கேன் அப்படின்னா, இதை சுற்றி இதுவும் நான் போட்டிருக்க மாதிரி நல்லா ஒரு வட்டம் போடணும். நான் இது இந்த வட்டத்தை வந்து ஏற்கமே போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோன்னா இதை தாண்டி வந்து எறும்பு வராது. ஸோ நம்ம என்ன தான் எறும்பு சாக்பீஸ் யூஸ் பண்ணாலும் இதை தாண்டி நம்ம இது வராது. ஸோ எறும்பு சாக்பீஸ் இல்லை அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுவே இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.